ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு லூஷியன்ஸ். இன்றைக்கி ஒரு அரிசி கூட பயன்படுத்தாமல் நல்ல ஒரு டேஸ்டான அதிகமான வெஜிடபிள் மிக்ஸ் பண்ண வெஜ் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே நேரத்தில் 5 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிரியாணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி பிரியாணி செய்வதற்காக ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, பிரிஞ்சி இலை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு கமகமன்னு ஒரு வாசனை கிடைக்கும். அந்த நேரத்தில் 3 பச்சை மிளகாவை நீலவாக்கில் கீறிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். 1 வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணிக்கு நீங்கள் விருப்பப்பட்ட எந்த காய்கறி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். காலிஃப்ளவர், மீல் மேக்கர் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி இலையை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். 1 தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணி தக்காளி பழம் நல்லா வதங்குற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி பிரியாணி செய்வதற்காக சம்பாரவை 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். சம்பாரவையை நான் ஏற்கனவே கழுவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது மாதிரி செய்யலை அப்படின்னா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பிரியாணிக்கு அதிகமான கீ தேவைப்படாது. 1 டேபிள்ஸ்பூன் போதும். வாசனைக்கு ஆட் பண்ணால் போதும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு 1 கிளாஸ் சம்பாரவைக்கு 2.5 கிளாஸ் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஆட் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு குக்கர் மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்செடுத்தால் நம்மளுக்கு நல்ல உதிரி உதிரியான சம்பாரவையில் பிரியாணி ரெடி. இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக தேவைப்பட்ட கீ ஆட் பண்ணிக்கலாம். சிறிதளவு கொத்தமல்லி ஆட் பண்ணால் நம்மளுக்கு உதிரி உதிரியான சம்பாரவை பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் பட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.